வணக்கம். இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் சினம். அருண் விஜயோடைய சினிமா கேரியரில் 25th இயரில் வந்திருக்கிற ரெண்டாவது படம் இது. படத்துடைய ப்ரெஷ் ஷோ ஏற்கனவே போட்டாங்க. ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு நிறைய பேர் பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ட்ரெய்லரை பார்த்து பெருசாக நம்ம எதிர்பார்ப்பெலாம் அச்சீவ் வேணாம்னு நினச்சாலும் கூட, இந்த ப்ரெஷ் ஷோ ரிப்போர்ட்லாம் பார்த்தப்பறம் லைட்டாக ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. அதான் எதிர்பார்ப்பு இந்த படம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சினம் அருண் விஜய் ஒரு எஸ்ஐ வைஃப் குழந்தை, ஒரு ஹாப்பியான ஃபேமிலி. தப்பு பண்ணவங்களை பார்த்தாலே சினம் கொண்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுற ஒரு ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவருடைய உயர் அதிகாரிகளும் அவரை திட்டிகிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் நாங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேனே அப்படின்லாம். ஆனாலும் போலீஸ் வேலைனா இது தான், நம்ம இதுக்கு தான் சம்பளம் வாங்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ்லாம் பேசி ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கார். ஒரு கிரைம்னால அவருடைய ஃபேமிலியே பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் அருண் விஜய் என்ன பண்ணார், அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி எப்படி தண்டித்தார் அப்படிங்கிறத சினம் படத்தோடைய கதை. அருண் விஜயோடைய ஆக்ஷன் மோடுக்கு தீனி போடுற இன்னொரு படம் இது. இந்த மாதிரியான டோனில் இருக்கிற படங்களுக்கு சட்டிலான ஆக்டிங் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால எமோஷனல் காட்சியில் கொஞ்சம் லவுடாகவே இருக்காரு. ஆனால் பெருசாக எதுவும் தப்பாக தெரியல. ஒரு சீசன்ட் ஆக்டராக படத்தை மொத்தமாக ஷோல்டர் பண்ணியிருக்காரு. பல்லக் லால்வாணி நடிக்க தெரியாத லிப்சிங் வராத நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ் லிஸ்ட்டில் ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு 4 படம் நடிச்சிட்டாங்களே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கை கூடி இருக்கும், நடிச்சிருவாங்க அப்படின்லாம் பார்த்தா ஓகே, எந்த பயனும் இல்லை. ஆனால் இவங்களும் அருண் விஜயும் சேர்ந்துருக்கிற சீன்ஸில் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணால் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் இல்லையா. காளி வெங்கட் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. கெட்ட இன்ஸ்பெக்டராக ஒருத்தர் வர ஒரு சின்ன ரோலில், ஆக்சுவலாக ஒரு பேர் தெரியல சாரி, ஆனால் நல்லா கன்வின்சிங்காகவே பண்ணியிருந்தார். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கான மூடை பட்ஜெட்டுக்கு உட்பட்டு சினிமாடகிராஃபர் கோபிநாத் செட் பண்ணியிருக்காரு. வசனங்கள், பின்னணி இசை, பாடல்கள் மூணுமே கண்டிப்பாக இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கலாம். அருண் விஜயோடைய சின்சியரான பர்ஃபார்மன்ஸும் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் ஸ்மார்ட்டான எலிமெண்ட்ஸும் தான் இந்த படத்துடைய ஹைலைட். அருண் விஜயோடைய லவ் ஸ்டோரி, அந்த பேக் ஸ்டோரி இவ்வளோ பெருசாக சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களுடைய குழந்தைக்கு தூங்குறதுக்கு கதை சொல்கிற மாதிரி தான் அந்த படமே ஆரம்பமாகுது. அந்த விஷயம் கதையில் ரீகால் ஆகிற விதமும் ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாவாக இருந்துச்சு. 2 மணி நேரம் மட்டுமே ஓடுற இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பெருசாக போர் அடிக்காமல் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆனால் இதுக்கு மேலே தான் ஹீரோவோட அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ், குற்றவாளிகள் யாருன்னு ரிவீல் ஆகிற இடம்னு எதுவுமே சுத்தமாக சுவாரஸ்யத்துக்கு கொடுக்கவே இல்லை. யாராவது ஒருத்தருக்கான போனாங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காணாமல் போனவங்களுடைய மொபைல் நம்பர் எங்கே சுவிச் ஆஃப் வச்சுன்னு பாருங்கள், அப்புறம் ஏதாவது சிசிடிவி சுற்றி இருக்கும் அதை பாருங்கள் அப்படின்லாம் முதல்ல செக் பண்ணுவாங்களா? இல்லை. இங்கே வந்து ஃபஸ்ட்டு அருண் விஜய் என்ன பண்ணுறாரு, இது நேச்சர் ஆஃப் க்ரைம் என்ன அப்படின்னு முதல்ல வாயால் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாயால் சொன்னதை போர்டில் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அதில் ஒரு விஷயத்தை ரவுண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த சீன்லேருந்தே படம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடசையாக ஆரம்பிக்குது. ஸோ படத்துடைய மெயின் வில்லன்கள் யாருன்னு ரிவீல் ஆனதுக்கப்புறமே யார் எப்படி தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த குற்றம் எப்படி நடந்திருக்குன்றது நம்மளுக்கு இம்ப்ளை ஆகிடுது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் கூட நம்மளை எமோஷனலாக மேனிபுலேட் பண்ணியே ஆகணும்னு அதை டீட்டெயிலாக காமிக்கிறாங்க. அது டோட்டலாக அனாவசியமாக தோணுச்சு. அண்ட் ஒன்ஸ் சர்ப்ரைஸ் ரிவீல் ஆனதுக்கப்புறம் படத்தை 10-15 நிமிஷத்தில் முடிச்சிருந்தோம். ஆனால் இதுக்கப்புறமும் ஒரு 1.5 மணி நேரம் படத்தை வந்து நிதானமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, சொல்கிற விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அப்படியே சுசீந்தரன் எடுத்த நான் மகாநல்ல படத்தில் பார்த்தா அதே விஷயங்கள் தான். போலீஸ் சம்பளம் வாங்குறது எதுக்காக, குற்றவாளிகளை தண்டிக்கணும் போலீஸ் மட்டும் போதுமா, கோபம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, எல்லாரும் கோபப்படணும், தப்பு பண்ணுறவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும் தெரியுமா, பாலியல் குற்றவாளிகளை எப்படி தடுக்கணும் தெரியுமா, இப்படிலாம் பல விஷயங்களாக இந்த படம் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் கூட இதெல்லாம் வெறும் வசனங்களை மட்டும்தான் வந்து போது, எதுலேயுமே சுத்தமாக டெப்த் இல்லவே இல்லை. அண்ட் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் விஜயோட வாய்ஸ் ஓவரில் ஸ்கூல் ட்ராமாவில் சொல்கிற மாதிரி மெசேஜ் பெருசாக சொல்கிறாங்க, அதெல்லாம் டோட்டலாக நம்ம சிங்க்லேயே இல்லை. அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை ஹீரோ ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறாரு, அந்த நோக்கமும் நிறைவேறன மாதிரி தெரியல. மொத்தத்தில் இந்த சினம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் கம் ரிவெஞ்ச் ஆக்ஷன் ட்ராமா திரைப்படம். பெருசாக அவங்களை எக்ஸைட்டும் பண்ணாது, பெருசாக அவங்களை ஏமாத்தவும் ஏமாத்தாது. விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம். படம் இப்போதைக்கு தியேட்டரில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. படத்துடைய கண்டென்ட் முக்கியமாக வயலன்ஸுக்காக கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி இது அடல்ட் சொல்லி, அதுவும் ஒரு செக்ஷுவல் கிரைமோட டெபிக்ஷனுக்காக ட்ரிகர் வார்னிங்கும் இருக்குது, அதையும் மைண்ட் இட். கடந்த சில வாரங்களாகவே ஒரு மேஷப் படங்களாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். விருமன் வந்து முத்தையா யூனிவர்ஸுடைய மேஷப், யானை ஹரி யூனிவர்ஸுடைய மேஷப், ஏன் இந்த வெந்து தணிந்தது காடு ரைஸ் ஆஃப் அ கேங்ஸ்டர் யூனிவர்ஸுடைய மேஷப். இப்போ இந்த சினம் படத்தில் நான் மகன் நல்ல படத்தில் வந்த விஷயங்களை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஒரே விஷயங்களே திரும்ப திரும்ப புதுசாக எதுவும் மாற்றாமல் எடுக்கிறாங்க, அந்த படங்கள் இட்டாவதுன்னு வேற சொல்கிறாங்க. ஹவு கம் இந்த நியூஸை பார்த்தா அந்த நியூஸை மறந்துடுவானுங்க. நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற க்யூர் பண்ண முடியாத நோய் என்ன தெரியுமா, மறதி. That's why we are running the show successfully.